கலாச்சார வளர்ச்சி கணேசராலேயே. தேவார ஸ்தலங்களை பற்றியும் திவ்ய பிரபந்த ஸ்தலங்களை பற்றியும் காவேரி சம்பந்தமாக சொன்னேன். இது தவிர மூவர் பாடலோ ஆழ்வார் பாடலோ இல்லாமல் காவேரி தீர ஊர்களில் எழும்பி இருக்கிற கோயில்களோ ஆயிரம் பதினாயிரம் என்று போகும். இம்மாதிரி தெய்வ தமிழ்நாடு என்கிறபடி இதை கோவில் மயமாக்கி பக்திக்கு திராவிடம்தான் தாய்நாடு என்று பாகவதாதி புராணங்களும் ஸ்தோத்திரிக்கும்படியாக பிரேமை ஏற்பட்டிருக்கிறதென்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நாட்டுக்கு காவேரியை அனுகிரகித்த விக்னேஸ்வரர் தான். தெய்வத்தை தொட்டுக்கொண்டே மற்ற ஃபைன் ஆர்ட்ஸ், சங்கீதம், நாட்டியம், சித்திரம், பிளாஸ்டிக் ஆர்ட்ஸ், ஷில்பம், லிட்ரேச்சர், இலக்கியம் எல்லாமும் அந்த பிராந்தியத்தில் விசேஷமாக உண்டாகி லோகத்திலேயே பெருமைப்படும்படியான நம்முடைய கலாச்சாரம் உருவாகி இருப்பது முடிவாக அவரால் தான். இப்படி ஒரு பெரிய உபகாரம் பண்ணி இருப்பவர் பிள்ளையார்.